இது இது வந்து ஒரு புத்தக கண்காட்சி வந்துருல என்ன, இதில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ எழுத்தாளர்கள், கவிஞர்கள், மற்ற கலைஞர்கள் இவர்கள் எல்லாரையும் ஒன்று கூட வைக்கிறக்கு ஒரு நிகழ்வு தான் இது. அதன் மூலம் இப்போ இருக்க போகின்ற எவ்வளவோ எழுத்தாற்றல் உள்ள மக்கள் இருக்கிறார்கள் இங்கே, அவர்களுக்குரிய அந்த தொடர்புகள் வசதி வாய்ப்புகள் ஏற்படவில்லை. அதுகளை ஏற்படுத்தி பதிப்பகங்கள தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அதில் வெளியீட்டு விழாக்கள் செய்து அவருடைய பதிப்புகளை வெளியுலகத்துக்கு கொண்டு வர, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு முதல் அத்திவாரம் தான் இந்த கண்காட்சி விழா. முதல் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இந்த இடத்துல. இதுக்கு பின்னால் நிறைய வேலைத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு, தொடர்ச்சியாக வரும். இப்பவே எங்களுக்கு பெருமளவு ஆதரவு வந்திருக்குது. அதனால இனி அடுத்தடுத்த கட்டங்களில் நிறைய புத்தகங்கள் வெளிவர, இங்கிருந்தே நிறைய புத்தகங்கள் வெளிவர போகிறது. அதனால மற்றது இதுபோல் வர புத்தகங்கள் வந்து இப்போ சாண்டிரியம், கல்வி, இளையன, கடல் புறா, மணிவல்லவம், பொன்னியின் செல்வனே இப்போ எங்களுக்கு இப்பவே நிறைய ஆர்டர் வந்திருக்கு. 15 புத்தகத்துக்கிட்ட இப்போ எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அது மாதிரி நிறைய புத்தகம், அந்த மாதிரி புத்தகங்களுக்கு ஏகாந்தன் இப்போ லக்ஷ்மி அழின புத்தகங்கள், சுயாத்தா அழின புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. மற்ற பாலர் வகுப்புக்கு பாலர் புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புத்தகம் இருக்குது. அதை விட ஒரு இதில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பின்னர் ஒரு பிரம்மாண்டமான வெளியீடு பாலர் பாடல் என்ற ஒரு புத்தகம் ஒரு கவிஞர் இலங்கையில் வெளியிட்டதை நாங்கள் இங்கே முதல் அதை ஒரு வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக செய்கிறோம். அதை விட இன்னும் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா நடக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடரும் இப்படியே. இது எல்லாரும் வந்தால் தான் இது விளங்கும். இது எப்படி நீங்கள் சும்மா அப்படி நாங்கள் சொல்லி தெரிய புரிய போகிறோம் இல்லை, இங்கே வந்தால் தான் தெரியும். சகல அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் வாரார்கள். அவரோட ஒரு கலந்துரையாடல். இதுக்கு பின்னால் நாங்கள் பிரம்மாண்டமாக செய்கிறக்கு ஒரு அத்திவாரம் தான் இந்த நிலத்திட்டம். மற்றது வந்து இந்த கண்காட்சியில் வந்து நாங்கள் எல்லாரையும் அழைப்பு கொடுறோம். அதாவது இன்றைக்கு பார்க்க போனால் எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் கவிதைகள், அது சிறுகதைகள் எல்லாம் எழுதி அனுப்பி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளிவரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் நிறைய பதிப்பகங்களோடு நேரடி தொடர்பு வைத்திருக்கிறோம். இந்த விழாவிலே நிறைய பதிப்பு இலங்கை இந்திய பதிப்பகங்களும் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனால நாங்கள் ஒரு உங்களுடைய ஆக்கங்களை வெளியுலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய சகல ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதனால நீங்கள் எல்லாரும் பெறவானும் இந்த இது ஆர்வம் உள்ள இந்த எழுத்தாற்றல் உள்ள ஆர்வம் உள்ள அனைவரும் வந்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்குரிய சகல தொடர்பும் கிடைக்கும். பகு விரைவில் உங்கள் ஆக்கங்கள் வெளி உலகத்துக்கு வரும், மிக சிறப்பாக செய்யலாம். வெளியீட்டு விழாக்களை செய்வோம், நல்ல மாதிரி நடக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள். இருக்கும் வந்து பார்த்து தான் புரியும். மறக்காதே இந்த கண்காட்சி நடக்கிற இடம் வந்து லுசர்ன்ல எம்எம்பூர் பானப்புக்கு பக்கத்தில் முன் சைட்ல பழைய கொரோனா டெஸ்ட் எடுக்கிற ஹோலில் நடக்குது. வேணுமென்னா தொடர்பு கொள்றதுக்கு என்னோட நம்பரில் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். 0777-925-77-48 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பெரிய கஷ்டம் இல்லை. வானப்புக்கு முன்னால் பக்கத்துலேயே இருக்கு, எம்எம்பூர் வானப்புக்கு பக்கத்தில். மறக்காதீங்க, எழுத்தாற்றல் உள்ள அனைவரும், அதாவது கவிதை, கட்டுரை, நாவல்கள், சிறுகதைகள் எழுதக்கூடிய எழுத்தாக்கள் உள்ள எல்லாரும் வாங்கோ. உங்களுக்குரிய அந்த பதிப்பு அச்சேற்றக்கூடிய புத்தகமாக வெளியிடக்கூடிய சகல ஒழுங்குகளை நாங்கள் செய்தாரோம். எல்லா பதிப்பகங்களோட தொடர்புகள் இருக்கு, இலங்கை இந்திய பதிப்பகங்களோட தொடர்புகள் இருக்கு. உங்களுக்கு உங்களோட ஆக்கங்கள் எல்லாம் வெளிவரக்கூடிய சகல ஏற்பாடுகளை நாங்கள் செய்தாரோம். அது மட்டுமில்லை, நாங்கள் இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்துகிற மூலம் உலகத்தரத்துக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உங்களோட பதிவுகள் போய் சேரக்கூடிய அளவுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்திருவோம். அதுக்குரிய ஒழுங்குகள் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆகவே தவறாமல் வந்து கலந்து கொண்டீங்கள் என்று சொன்னால், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்க எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தமிழ் உலகம் என்றைக்கும் ஒரு தரமான நிலைக்கு வரவணும் என்றால் நீங்கள் எங்களோட சேர்ந்து நின்றால் தான் எதையும் நடத்த முடியும்.